வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் கதை வித் ஸ்வேத் நாகரா. சமீபத்தில் நான் என்னுடைய பழைய சிநேகிதர் வீட்டுக்கு போயிருந்தேன். நானா நான் இல்லைங்க இந்த நூலுடைய ஆசிரியர். அவருடைய குழந்தை என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு, மாமா நீங்க ஏன் இப்பெல்லாம் கதையே எழுதுறதில்ல? யுத்தத்தினால காகிதங்கள்லாம் தீந்து போயிடுச்சு, நானே கதையை எழுதிக்கிட்டு இருந்தா மற்றவங்க எழுதுறதெல்லாம் எப்படிமா விகடனில் போட முடியும் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி அந்த குழந்தைய சமாளிச்சுக்கிட்டு இருந்தாரு ஆசிரியர். ஆனா ஒண்ணுங்க, முக்கியமான காரணத்தை மட்டும் அவர் சொல்லவே இல்லை, அதை இனிதான் சொல்ல போறாரு அப்படின்னு தான் இந்த கதையே தொடங்குது. அப்படி தொடங்குற இந்த கதை தான் அமரர் கல்கியின் சிறுகதைகள்ல ஒன்றான இடிந்த கோட்டை. அத்தியாயம் 1. முதல்ல இப்ப நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை பத்தி தான் ஆசிரியர் சொல்றாரு. உலக வாழ்க்கையில உண்மையா நடக்கக்கூடிய சில சம்பவங்களை பார்க்க பார்க்க கதையாவது காரணமாவது அப்படின்னு எனக்கு தோணுது. கதையில கற்பனை செய்ய முடியாத நிறைய அதிசயமான சம்பவங்கள்லாம் வாழ்க்கையில சில சமயம் நடக்கிறதுண்டு. இப்படியும் நடக்குமா அப்படின்னு சில சமயம் நினைக்கிறாங்க, சில சமயம் அதை நம்ப கூட செய்யறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சும் புரியாத மாதிரியும் இருக்குல்ல? ஆங்கில எழுத்தாளரான ஓ ஹென்றி அவருடைய கதை போக்கு எதிர்பாராத திருப்பு முனைகளோட முடிஞ்சிருக்கும். அது போலவே தமிழ்ல கல்கியும் ஒரு விஷயத்த இருக்குன்ற மாதிரியே கொண்டு போய் இல்லைன்னு சொல்றதுல கல்கி அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ ஆசிரியர் ஒரு கதைக்குள்ள ஒரு கதைய சொல்ல தொடங்குறாரு. சென்ற மாதத்துல நடந்த ஒரு விபரீத அதிசயத்தை பத்தி சொல்ல போறாரு. பெங்களூர்ல ஒரு விவாகம் நடந்துதான். மணமகளும் மணமகனும் ஏழைகளா அவங்க உற்றார் உறவினர்களோட சாலையோரமா நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ மணமகள் சில தோழிகளோட சாலையோரமா இருக்கக்கூடிய ஒரு மரத்தடிய உட்கார்றா. அந்த சமயமே அந்த மரத்தினுடைய கிளை ஒடிந்து அந்த மணப்பெண்ணுடைய தலையில விழுகுது. அந்த பொண்ணு அதே இடத்துல பரிதாபமாக இறந்து போயிடுறா. இந்த பரிதாபமான சம்பவம் ஒரு பத்திரிகையில வந்திருந்தது. இது ஒரு கதையில வந்திருந்தா நாம் லேசில் நம்பி விடுவோமா? ஏன் அந்த மணப்பெண் அந்த மரத்தடியே தான் போய் உட்கார்ந்து இருக்க வேண்டுமா? வேறு மரத்தடிக்கு போயிருக்க கூடாதா? ஏன் அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒடிந்து விழுந்திருக்க கூடாதா? ஏன் மணப்பெண் தலையில தான் விழுந்திருக்கணுமா? பக்கத்துல யாராவது உடைய தலையில கூட விழுந்திருக்கலாமே. இப்படி 1000 சொல்லாங்க. இப்படி எல்லாம் நினைக்கும் போதுதான் எனக்கு கதை எழுதணுமா அப்படின்னு தோன்றது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. என் நண்பனுடைய பெண்ணை போல் பலர் கேட்பதால் தான் ஏதாவது எழுதித்தானே ஆக வேண்டும் என்று வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தையே எழுதிடலான்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சம்பவத்தை தான் இப்போ நான் எழுத போறேன். இந்த மாதிரி வாழ்க்கையில இயல்பா நடக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லிதான் ஆசிரியர் இந்த அத்தியாயம் 1 முடிக்கிறாரு. இனிமேல் தான் ஆசிரியர் அவருடைய கதைக்குள்ளியை நம்மள அழைச்சிட்டு போக போறார். இப்ப நம்ம பார்க்கக்கூடியதுதான் அத்தியாயம் 2. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட சிநேகிதர் ஒருவரும் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம். அண்ணாமலை நாதர், SVV, ரமண ரிஷிகள் இப்படி ஆகிய 3 பேரையும் பார்க்கறதுக்கு தான் நாங்க போயிருந்தோம். அப்போ SVV அவருடைய ஆங்கில கட்டுரையில ஐயா என்னும் நாகரிக நங்கையை பற்றி எழுதிட்டு இருந்த சமயம் அது. இப்படிப்பட்ட மாதரிசியை வாழ்க்கை துணையாக அடைந்தவர் யாரோ அவரை பார்க்கணும் போல எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னார். சென்னையில இருந்து திருவண்ணாமலைக்கு போற வழியில தான் செஞ்சிக்கோட்டை அமைய பெற்றிருந்தது. எனக்கு ரொம்ப நாளா அந்த கோட்டைய சுற்றி பார்க்கணும்னு ஆசை இருந்தது. அதனால நண்பர்கள் நாங்க 2 பேருமே எங்களுடைய மோட்டார் சைக்கிளை வெளியில நிறுத்திட்டு உள்ள போனோம். அங்க பாலடைந்த அரண்மனைகளும் அந்த புறங்களும் மதில் சுவர்களும் இருந்தது. அது மட்டும் இல்லாம மண்டபங்களும் நெற்களஞ்சியங்களும் குதிரை கொட்டாளங்களும் இருந்தது. பார்க்க பார்க்க எங்க உள்ளத்துல உற்சாகமா இருந்தாலும் பயண கலைப்பும் சேர்ந்தே இருந்தது. அங்கிருந்து கிளம்பவே மனசில்லாம நானும் என் நண்பனும் புறப்பட்டோம். எப்படியோ கதையினுடைய ஆசிரியர் ராத்திரியுடைய ராத்திரியா திருவண்ணாமலைக்கு போயும் சேர்ந்துட்டாரு. SPV கதவை தட்டி எழுப்பி நலமும் விசாரிச்சிட்டாரு. அடுத்த நாளே அண்ணாமலை நாதரையும் ரமண ரிஷிகளையும் தரிசனம் செஞ்சுட்டு பெருசா எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அவர் வெயில் தாழ்ந்த உடனே சென்னையை நோக்கி பயணம் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. வண்டி இப்போ செஞ்சிய நெருங்கிடுச்சு. நம்ம கல்கிக்கு இன்னொரு முறை இந்த செஞ்சி கோட்டையை பார்த்துட்டு போகணும்னு ஆசை வருது. ஆனா நண்பர்களுக்கு அதை திரும்பி பாக்குறதுல விருப்பம் இல்ல. நாங்க ஊருக்குள்ள போய் ஒரு கப் காஃபி கிடைக்குதான்னு பாக்குறோம்னு சொன்னாங்க. ஏன்னா காஃபின்னு சொன்னா திரும்பி வந்துருவேன்னு நினைச்சாங்க. ஆனா அதை விட மிகுதியா இருந்தது என்னுடைய ஆர்வம் அந்த கோட்டைய பாக்குறதுக்காக. 1:30 நேரத்துக்குள்ள நீ திரும்பி வந்துடணும் அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. அவங்களுடைய வண்டியும் தடதடன்னு சத்தம் போட்டபடி அங்கிருந்த கிளம்பியும் போயிடுச்சு. அந்த ஏகாந்த பிரதேசமே ரொம்ப அமைதியா இருந்தது.
என்னுடைய கால் செருப்பினுடைய சத்தமே எனக்கு பயமூட்டும்படியா இருந்தது. அந்த நிர்மானுஷ்யமான பிரதேசத்துக்குள்ள செல்லும் போதே மனசுல ஒரு மாதிரியான பயமும் பதட்டமாவும் இருந்தது. இது என்ன காரணம் இல்லாத பயம் அப்படின்னு என்ன நானே தைரியப்படுத்திக்கிட்டேன். மேற்கு திசையிலிருந்து சூரியன் மறைஞ்சுக்கிட்டே இருந்தது. ஏன்னா அவர் போனதே ஒரு மாலை நேரம். நான் அந்த கோட்டையுடைய பழைய பாலடைந்த கட்டடங்களை தாண்டிட்டு இருந்தேன். இருளடைந்த அந்த மண்டபங்கள்ல இருந்து வவ்வால்கள் இறக்கை அடித்து கொண்டு வெளியில வர சத்தம் கேட்டது. மேலும் மேலும் என் மனதுல இருந்த பய உணர்ச்சி தான் அதிகமாயிட்டே இருந்தது. அன்னைக்கு பௌர்ணமினால கிழக்க பூர்ண சந்திரன் உதயமாயிட்டு இருந்த நேரம் அது. நல்ல வேளையா நிமிஷத்துக்கு நிமிஷம் நிலவினுடைய பிரகாசம் அதிகமாயிட்டே இருந்தது. அன்னைக்கு பௌர்ணமியாக மட்டும் இல்லைன்னா நான் மேலவே போயிருக்க மாட்டேன், பாதிலேயே திரும்பியிருப்பேன். குன்றின் மேல உள்ள சில படிக்கட்டுகள்ல ஏறினா அந்த இடிந்த கோட்டையினுடைய முழு வடிவமைப்பே தெரியும். அத ஒரு தடவையாவது பார்த்து விட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து அந்த படிக்கட்டையும் ஏற தொடங்கினாரு. 20-30 படிக்கட்டி ஏறினதுக்கு அப்புறம் ஒரு திருப்பம் இருந்தது. அங்க திரும்பியதும் மேலே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம அப்படியே திகச்சு போய் நின்ன. ஏன்னா அந்த திருப்பத்தினுடைய முதல் படியில ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தான். அவன் ஒரு இளைஞன், நாகரிகமான முறையில வேஷ்டி ஜிப்பா அணிஞ்சிருந்தான். தலைய கிராப் பெட்டிருந்தான். அதை வாறு விட்டுக்கிட்டும் உட்கார்ந்திருந்தான் அந்த படிக்கட்டுல. நல்ல களையான முகம், பார்ப்பதற்கு புத்திசாலின்னு தோன்றுச்சு. இப்படிப்பட்ட பையனை வேற எங்கேயாவது பார்த்தா பயமோ அதிசயமோ உண்டாறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த நேரத்துல அந்த இடிந்த கோட்டையில அந்த பையனை பார்த்த உடனே இவன் உண்மையாவே மனுஷன்தானா அப்படின்னு பயந்து போயிருந்தாரு. அந்த வாலிபனுடைய முகத்துல ஆச்சரியமும் திகைப்பும் உண்டாச்சு. அவன் முதல்ல தன்னை சமாதானப்படுத்திட்டு, யார் சார் நீங்க, இந்த ஊர் இல்லையே அப்படின்னு சொன்னான். பேச்சு குரல் கேட்ட உடனே ஆசிரியருக்கு ஒரு மாதிரி நிம்மதியாச்சு. போகும்போது சேர்ந்தே போலாம் அப்படின்னு நினைச்சாரு. அப்படியே தான் வந்த காரணத்தையும் சொன்னாரு. ஆமா, இந்த இடத்துல இருந்து வெண்ணிலாவுடைய காட்சியை பாக்குறதுக்கு எனக்கு கூட ரொம்பவே பிடிக்கும், அடிக்கடி நான் இங்க வருவேன் அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். அவனுடைய பக்கத்துல நானும் போய் உட்கார்ந்துகிட்டேன். உனக்கு இந்த ஊர் தானா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, என் சொந்த ஊர் பெரிய குளம். பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்துல தான் வாத்தியாரா இருக்கேன், வந்து 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். அவனுடைய பேர் குமாரசாமின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவனே சமைச்சு சாப்பிட்றதாகவும் சொன்னான். உடனே நான் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்டேன். கல்யாணமா என்று வானத்து சந்திரனை பார்த்து பெருமூச்சு விட்டான். இன்னும் இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனா அவனுடைய பார்வையும் புன்னகையும் ஏதோ ஒரு மாதிரியாவே இருந்துச்சுங்க நம்ம ஆசிரியருக்கு. அப்புறம் அவனாகவே ஆனால் பெண் நிச்சயமாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் எந்த ஊர்ல அப்படின்னு கேட்டேன். இதே ஊர்ல இதே இடத்துலதான் பெண் நிச்சயமாகி வருஷமாகிறது அப்படின்னு சொல்லி தயங்குனான். இன்னைக்குதான் கல்யாணம் கூட அப்படின்னு சொல்லியும் முடிச்சான். இப்பதான் ஆசிரியருக்கு நெஞ்சு வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. அட, பைத்தியமா இவன் கிட்ட வந்து தனியா மாட்டிக்கிட்டோமேங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆசிரியரும் நைஸா அங்கிருந்து கிளம்ப, எனக்கு மூளை சரியில்லைன்னு நினைச்சிங்களாக்கும் நீங்க அப்படின்னு கேட்டான் அந்த இளைஞன். எனக்கே இதெல்லாம் சில சமயம் சித்த பிரம்மைன்னு தான் தோன்றும். உங்களுக்கு சாவகாசம் இருந்தா நான் முழு விவரங்களையும் சொல்றேன். எத்தனையோ நாளா இந்த அனுபவங்கள் எல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும்னு எனக்கும் ஆசை இருந்தது. அவன் பைத்தியக்கார அப்படின்ற எண்ணமே எனக்கு மாறிடுச்சு. ஏதோ துக்கத்துல இருக்கான் போல, அதனாலதான் இப்படி பேசுறான் அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டேன். அவனுடைய கதையை கேட்டு அவனுக்கு ஏதாவது யோசனை சொல்லி உதவி செய்யலாம் அப்படின்ற ஆசையும் எனக்கு உண்டாச்சு. சரி, சீக்கிரமா சொல்லு, நான் அதை கேட்டுட்டு போறேன் அப்படின்னு ஆசிரியரும் சொன்னாரு. உடனே குமாரசாமி நன்றி ததுமிய கண்களோட பார்த்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு அவனோட கதையும் சொல்ல தொடங்கினான். நான் பக்கத்து கிராமத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல தான் 3 வருஷமா உபாத்தியாரா வேலை பார்க்கறேன். உபாத்தியார்னா வேற எதுவும் இல்லைங்க, வாத்தியாரா வேலை பார்க்கறேன்றதான் அவர் அப்படி சொல்றாரு. இந்த பாலடைந்த பிரதேசம் எப்படியோ என் மனசுல இடம் பிடிச்சிருச்சு, அதனால என் நண்பர்களை கூட்டிட்டு அடிக்கடி நான் இந்த இடத்த பார்க்க வருவேன். நாளடைவுல அவங்களும் இந்த சுடுகாட்டுல என்ன வேலை அப்படின்னு சொல்லி வர மறுத்துட்டாங்க.
பிறகு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்களை அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அவங்களுக்கும் அழுப்பு தட்டி போயிடுச்சு. பிறகு என்ன செய்யறது, நான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் எல்லாம் இங்கே தனியாகவே வர ஆரம்பிச்சிட்டேன். இங்கே சுற்றி அழைஞ்சிட்டு இருட்டுக்குள்ளே வீடு திரும்பிடுவேன். இது நடந்து ஒரு வருஷம் இருக்கும். நான் ஒரு நாள் இங்கே வரும்போது தச்சைலா அன்னைக்கு பௌர்ணமியாக இருந்தது. இன்னைக்கு போல அன்னைக்கும் பூர்ண சந்திரன் வெள்ளி நிலவை பொழிந்து கொண்டிருந்தாள். இந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லாமல் ஏதோதோ ஆகாய கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரத்தில் இதே பிரவேசம் எவ்வளவு கழகழப்பாக இருந்திருக்கும். தூரத்தில் கோட்டை கதவுகளை சாத்துவாங்க, அரண்மனையில் மேல வாத்தியங்கள்லாம் முழங்கிட்டுருக்கும், குதிரை ஏறிய கோட்டை காவலர்கள்லாம் அங்கும் இங்கும் உலாவிட்டு இருப்பாங்க, கோயிலில் தீப ஆராதனை மணிகள்லாம் அடித்து கொண்டிருக்கும், ஏன் மண்டபங்களில் மட மாதர்கள்லாம் நடனம் ஆடிக்கொண்டிருப்பாங்க, ராஜகுமாரிகள்லாம் அந்த புறத்தில் பாத சிலம்புகள் ஒழிக்க நடனம் ஆடுவாங்க. இப்படி நான் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சரியம், தூரத்திலிருந்து சலங்கை ஒலி நிஜமாகவே கேட்டது. அந்த சலங்கை ஒலி ரொம்ப பக்கத்தில் வர மாதிரி தோணுச்சு. அது இந்த உலகத்து ஒளி தானா இல்லை வேறு உலகத்தோட ஒளியா அப்படின்னு எனக்கு உணர்வு ஏற்பட்டுச்சு. ஒரு நிமிஷத்தில் எனக்கு அப்படியே வேர்த்து பதபதனாயிடுச்சு. அந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்காகவே ஒரு நிமிஷம் சட்டுன்னு எந்திரிச்சு நின்னேன். வேகமாக ஊருக்கே போய் சேர்ந்துட்டேன். அந்த ராத்திரி ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கவே இல்லை. காலையில் என்னை பார்த்தவங்க, என்னப்பா முகம் இப்படி பேய் அடித்தவன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நேற்று ராத்திரி நம்ம பேய் உலகத்துக்கு தான் போயிட்டு வந்திருப்போமோ, மறுபடியும் இந்த கோட்டைக்கு வரவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டேன். ஆனால் பௌர்ணமி நெருங்க நெருங்க இங்கே வரணும்னு ஆசையாகவே இருந்தது எனக்கு. ஏதோ ஒரு பெரிய சக்தி என்னை பிடிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு கவர்ந்து இங்கே வர மாதிரியே தோணுச்சு. அதனால் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே கிளம்பி வந்துட்டேன். இதே இடத்துல வந்து உட்காந்துட்டேன். பூர்ண சந்திரன் மேலே மேலே வந்துச்சு. அஸ்தமித்து ஒரு 2-3 நாளைக்கு கூட ஆயிடுச்சு. அன்னைக்கு கேட்ட சிலம்பொலி வெறும் பிரம்மதான நினச்சி எந்திரிக்க முயற்சி பண்ணேன். ஆனால் எந்திரிக்க முடியல. ஏன்னா அந்த சிலம்பொலி திரும்பவும் கேட்க தொடங்குச்சு. என்னால் அதுக்கும் மேலே அங்கே உட்கார முடியாமல் நான் எந்திரிச்சு ஓட தொடங்கினேன். ஊர் போய் சேரும் வர நடுக்கமாக இருந்தது. நான் இங்கே வரக்கூடாதுன்னு பல முறை நினச்சி கூட என்னால் வராமல் இருக்க முடியாமல் நான் திரும்பியும் பல முறை வர தொடங்கினேன். இந்த மாதிரியான அனுபவம் அதுக்கப்புறம் எனக்கு ஏற்படவே இல்லை. பௌர்ணமிக்கும் அந்த சிலம்பொலிக்கும் தான் ஏதோ சம்பந்தம் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அடுத்த பௌர்ணமிக்கு போன என்னுடைய சந்தேகமும் உறுதியாச்சு. அதே மாதிரி சிலம்பொலியும் கேட்க தொடங்குச்சு. ஆனால் போன தடவை மாதிரி நான் எழுந்து போகலை, உட்கார்ந்தே இருந்தேன். என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமேன்னு எனக்கு முன்னாடி இருந்த படிக்கட்டுக்கிட்ட வந்த உடனே அந்த சப்தமும் நின்றுச்சு. ஒரு அபூர்வ பரிமள வாசனை வந்தது. கிட்டத்தட்ட அது சந்தன வாசனை மாதிரி இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் நான் அப்படியே சிலை மாதிரி உட்கார்ந்துருந்தேன். படியின் முன்னாடி வந்து நிற்கிறது போலவும் எனக்கு பின்னாடி வருவது போலவும் பக்கத்தில் வருவது போலவும் தோன்றுச்சு. என் தலைக்கு மேலே ஒரு விம்மல் சத்தம் கேட்டது. அடுத்த நொடியே என் மேலே சலசலசலன்னு நீர்த்துளி விழுந்தது. என் மேலே ஒரு மிருதுவான பட்டு துணி உராய்வது போல எனக்கு தோன்றுச்சு. அங்கே உட்காரவே தைரியம் இல்லாமல் எந்திரிச்சு வேகமாக ஓடத் தொடங்கினேன். அடுத்த பௌர்ணமிக்கும் குமாரசாமி இதே கோட்டைக்கு வந்தான். இதே மாதிரியான அனுபவம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ மெல்லிய கரங்கள் அவன் தோள்களை தொட்டது போல இருந்தது. அந்த கரங்களை பிடிக்க கைகளை உயர்த்தினான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. சற்று நேரத்திலெல்லாம் அப்படியே மூச்சை அடைத்து கீழே விழுந்துட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே தள்ளாடியபடி வீட்டுக்கும் வந்து சேர்ந்தான். மறுநாள் சூரிய உதயம் ஆன உடனே அது எல்லாம் போய் எனக்கு ஏதோ சித்தப்பிரமை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். திரும்பவும் வரவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அது ரொம்ப நாள்னா நீடிக்கலை. மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே பசங்க சிலர், என்ன சார் உங்கள் மேலே சந்தன வாசனை வருது, எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய அனுபவம் வெறும் பிரம்மை அல்ல. உண்மையாகவே பிரதி பௌர்ணமியும் ஒரு மாய ரூப ரோகிணியும் என்னை தேடி வருகிறாள். அவள் யார், எப்படிப்பட்டவள், எதற்காக இந்த ஏழை உபாத்தியாரை தேடி வருகிறாள்?
ஒரு நாள் ரூபத்துடன் அவளை நான் காண்பேனா, இந்த அற்புத அனுபவத்தின் மர்மம் தான் என்னென்ன தெரிஞ்சுப்பேனா, இது எல்லாத்துக்கும் பதில் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சிது. அன்னைக்கும் சலங்கி ஒலி கேட்டது. திரும்பி பார்த்த ஒரு பெண் உருவம் என்னை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அது காற்றில் மிதந்து வருவதாகத்தான் தோன்றுச்சு. அந்த உருவம் நெருங்க நெருங்க சந்தேகமே இல்லாமல் ஒரு நிஜ பெண் தான்னு நிச்சயமாச்சு. படங்களில் நம்ம பார்க்குற மாதிரி ராஜபுத்திர கணிகை போல பாவாடை தாவணி அணிஞ்சிருந்தா, கூடவே ஆபரணங்களும் அணிஞ்சிருந்தா, தலைக்கு கூட முக்காடு போட்டிருந்தா. அவ பக்கத்துல வந்த உடனே அவளுடைய முகம் நல்லா தெரிந்த முகம் போல இருந்தது. எங்கேயோ பார்த்து பழகி பேசினது போல தோன்றுச்சு. அவளுடைய பரந்த கண்கள்ல அப்படியே நீர்த்துளிகள் ததும்பி இருந்தது. குமார், என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டா. எப்போதோ ஒரு சமயம் அவளுடைய கையை பிடிச்சிட்டு, உன்னை ஏழு ஜென்மத்துக்கும் மறவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணது ஒரு பழைய கனவை போல ஞாபகம் வந்தது. அவளுடைய கேள்விக்கு பதில் சொல்லலான்னு வாய் எடுக்கிறதுக்குள்ள மூச்சியாகி அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டேன். இதே நிகழ்வோட இந்த அத்தியாயம் இரண்டும் முடிஞ்சிருச்சுங்க. ஆனா கதை இன்னும் முடியல. இந்த சிறு கதையில கிட்டத்தட்ட 5 அத்தியாயங்கள் இருக்குங்க. இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். அதுவரையும் சைனிங் ஆஃப் பை ஸ்வேத் நாகரா.